12th standard chapter 5 2 dimensional analytical geometry 2 exercise 5.1 la vandu question number 2 paakaporum. Find the equation of the circle with center 2, -1 and passing through the point 3, 6 in standard form. 2, -1 endra pulli maiyamagum 3, 6 endra pulli vali chelvadumana vattathin samanpadu kaanga. இப்போ பாருங்க, இங்கே டயக்ராம் பாருங்க, ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சர்க்கிளோட சென்டர் என்ன நம்மளுக்கு 2, -1. ஸோ இதுதான் சென்டர்னா 2, -1. ஸோ இந்த சர்க்கிள் வந்து ஒரு பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது. ஸோ அந்த பாயிண்ட் நம்ம என்ன நோட் பண்ணிக்கலாம்னா, ஸோ இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது. ஸோ 3, 6 என்ற பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது சர்க்கிள். இப்போ பாருங்க, ஸோ நம்மளுக்கு வந்து சென்டர் வந்து ஆரிஜின் கிடையாது, கன்ஃபார்மாக தெரியுது. ஸோ 2, -1 சென்டர் கொடுத்ததுனால நம்ம இந்த ஃபார்மில் தான் நம்ம சூஸ் பண்ணணும். இதே சப்போஸ் சென்டர் வந்து ஆரிஜினாக இருந்தால், ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் நம்மளுக்கு என்ன வரும், x²+y²=r² வரும். இப்போ சென்டர் வந்து 2, -1ன்றதுனால நம்ம இந்த ஃபார்மில் தான் சூஸ் பண்ணணும். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் வித் சென்டர் h, k அண்ட் ரேடியஸ் ஆர். அப்போ x-h² + y-k² =r². ஸோ இந்த ஃபார்மில் நம்ம சூஸ் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து சென்டர் வந்து 2, -1ன்றது என்னது நம்மளுக்கு h, k. ஸோ 2ன்றது h, kன்றது வந்து -1. ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் வித் சென்டர் 2, -1 அண்ட் பாசிங் த்ரூ த பாயிண்ட் 3, 6. அப்போ நம்மளுக்கு ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க, அதோட சென்டர் வந்து 2, -1 கொடுத்துருக்காங்க. அந்த சர்க்கிள் வந்து ஒரு பாயிண்ட் வழியே பாஸ் ஆகுது. ஸோ அது வந்து 3, 6. அப்போ நம்ம சர்க்கிளோட ஈக்குவேஷன் ஜென்ரல் ஃபார்ம் தெரியுது. அப்போ ஜென்ரல் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா சென்டர் வேணும், ரேடியஸ் வேணும். இப்போ 2 இருந்தால் தான் நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண முடியும். நம்மளுக்கு சென்டர் மட்டும்தான் தெரியும், ஆனால் ரேடியஸ் தெரியாது. ஆனால் அதுக்கு பதில் நம்மளுக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க, இந்த சர்க்கிள் வந்து எந்த வழியாக பாஸ் ஆகுது, 3, 6 பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது. ஸோ அந்த க்ளூவை யூஸ் பண்ணி நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்க, நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு. ஸோ ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் நான் எழுதிட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ் அந்த h, k என்னது 2, -1 தான் h, k. ஸோ இதை வந்து இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணப்படுது. ஸோ x-h என்னது 2, ஸோ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y-k என்னது -1. ஸோ இந்த -1 மல்டிப்ளை ஆகும்போது +1 ஆயிரும். த ஹோல் ஸ்கொயர் = ரேடியஸ் நம்மளுக்கு தெரியாது. ஸோ r² வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால், அது என்ன க்ளூ, சர்க்கிள் பாசிங் த்ரூ த பாயிண்ட். ஸோ இந்த க்ளூ வழியாக தான் நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். பாசிங் த்ரூ த பாயிண்ட் 3, 6. அப்போ 3, 6 வழியாக தான் இந்த சர்க்கிள் போகுது. அப்போ கண்டிப்பாக இந்த xy-ன்ற டேர்ம் பதில் நம்ம இந்த 3, 6 சப்ஸ்டிட் பண்ணலாம். இந்த ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து எக்ஸுக்கு பதில் 3 ஒய்க்கு பதில் 6 நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்மளுக்கு கன்ஃபார்மாக ரேடியஸ் கிடச்சிரும். இப்போ சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள், எக்ஸுக்கு பதில் 3. ஸோ 3-2 த ஹோல் ஸ்கொயர்ட் ப்ளஸ் அடுத்து ஒய்க்கு பதில் என்ன சப்ஸ்டிட் பண்ணோம், 6+1. ஏ அப்படி சப்ஸ்டிட் பண்ணால் அந்த சர்க்கிள் வந்து அந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுறதுனால =r². அப்போ 3-2 வந்து என்ன கிடைக்கும், 1². அடுத்து பார்த்தீங்கன்னா 6+1, இங்கே ஸ்கொயர் வருமா, 6+1 7². ஸோ 7² = r². ஸோ 1+49 = r². ஸோ r வந்து நம்மளுக்கு என்ன கிடையாது, r² = என்ன கிடைக்குது, 50. ஸோ இப்போ இதை கொண்டு போய் நம்ம எங்கே நம்ம போய் சப்ஸ்டிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் சப்ஸ்டிட் பண்ணணும். இங்கே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். ஸோ இதில் போய் நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ பாருங்கள், ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சி ஈக்குவேஷனை எழுதிட்டேன். இப்போ நம்ம ஜஸ்ட்டு r² பதில் 50 சப்ஸ்டிட் பண்ணால் முடிஞ்சு. ஸோ x-2² + y+1² = 50. ஸோ இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள்.